கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியாதவர்கள் இந்தியாவையா காப்பாற்றப் போகிறார்கள் என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர் பேசிய அவர், கொரோனா காலத்தில் நீதிமன்றம் செயல்படாத காரணத்தாலேயே கோடநாடு வழக்கு விசாரணை தாமதமானதாக கூறினார். கோடநாடு வழக்கு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக திமுக வழக்கறிஞர்கள் வாதாடியதாக குற்றம் சாட்டிய அவர், ஐஜி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்த பிறகு மீண்டும் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டது ஏன் என்றும் வினவினார். இதை விசாரணை செய்யும் சொல்லி ஒரு ஐஜி தலைமையில் அந்த விசாரணையை மேற்கொள்றாங்க. அந்த ஐஜி அவருக்கு டிஐஜி அதுக்கு எஸ்பி ஏஎஸ்பி டிஎஸ்பி இத்தனை பேர் இருந்து விசாரிச்சு நீதிமன்றத்தில் 790 பக்கம் அந்த அறிக்கை தாக்கல் செய்ததாகவும் 90% வழக்கு முடிந்ததாகவும் நீதிமன்றம் தெரிவித்ததாக தகவல். அப்படி இருக்கும்போது ஏன் நீ மறுபடியும் சிபிசிஐடிக்கு போடுறீங்க? உங்களுடைய அரசாங்கம் தானே நியமிச்சது, அதில் என்ன சந்தேகம்? ஒரு ஐஜி தலைமையில் இவ்வளவு விசாரணை மேற்கொண்ட பிறகு 10% முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலமாகும்? அவை திட்டமிட்டு வேற வழியே இல்லை. எங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்த முடியல. அதனால அரசியல் கால் புரட்சிக்காக இதை அடிக்கடி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? சிபிஐக்கு உத்தரவிடுங்க. உங்க அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு ஐஜி போடுறீங்க, விசாரிக்கிறீங்க, மீண்டும் சிபிசிஐடிக்கு போடுறீங்க, மறுபடி அடுத்து என்ன போட போறாரு தெரியல. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானும் டெல்டா காரன் என்று வசனம் பேசி வருவதாகவும், ஆனால் நெல் பயிர் எல்லாம் கருகிய பிறகும் காவிரி நீரை பெற நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் விமர்சித்தார். பெங்களூர்ல இந்த எதிர்கட்சியுடைய கூட்டணியாக நடக்குது, அதில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் போய் கலந்துகிட்டு, அந்த கலந்துகிட்டு போகும்போது அவரை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போச்சு வரவேற்கிறார். ஏ அப்போ வந்து தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசினா தப்பா? அதுக்கு தானே இந்திய கூட்டணி, நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் நீ கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. அப்படி போராடி பெற்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த முதலமைச்சரே தயங்குறார். பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் பாஜக அரசிடம் தொடர்ந்து போராடுவோம் என்றும் கூறினாா்.